வீட்ல வேலை பாத்துட்டு இருக்க ஹவுஸ் ஒய்ஃப ரெண்டு கிட்னாப்பர்ஸ் கடத்தி கொண்டு போயிருக்காங்க அவங்களோட கணவர் கிட்ட பிளாக் பண்ணி பணத்தை கிட்னாப் பண்ணிட்டு பாக்குற எல்லாரையும் கொடூரமா கொலை போயிட்டு இருக்காங்க இவங்க யாரு இவங்க எதுக்கு கொலை பண்ணாங்கன்ற விஷயத்த போலீஸ் ஆகிய ரொம்ப ஹீரோயின் அவங்க ஏழு மாத பெண் அவங்க இந்த கேஸ எடுக்கிறாங்க இந்த எல்லாம் எதனால நடக்குது அந்த லேடிய கடைசியில காப்பாத்தினாங்களே இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா நீட்டா முடிச்ச படம் தான்

கார்கோ அது மட்டும் இல்லாம இது ஒரு உண்மை சம்பவம் இந்த படத்துல நீங்களும் நானும் டிடெக்டிவ் மாதிரி ரொம்பலாம் எல்லாம் யோசிக்க தேவையில்ல நமக்கு படத்தோட ஆரம்பத்திலே இது எதுக்கு நடக்குதுன்றத கிளியரா சொல்லிடுவாங்க ஹீரோயின் இதை கண்டுபிடிக்கும் போது அவங்க கூட அவங்க வியூல ரொம்ப பொறுமையா அந்த படத்தை பாக்கலாம் சோ இப்ப அவங்க கதைக்குள்ள போல நீங்க பாத்துருக்கிட்டு வாய்ஸ் மூவி ஷார்ட் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க படத்தோட ஸ்டார்டிங்ல நைன்டீன் எயிட்டி செவன்ல இந்த விஷயம் நடந்தது ஆனா சில கதாபாத்திரத்தோட பேரை மட்டும் மாத்திர ஏன்னா அவங்க அடுத்தது அவங்க வாழ்க்கையை நோக்கி போகும் போது இது எந்த விதத்திலயும் அவங்க பாதிக்க வரக்கூடாதுனால அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க இந்த படத்தோட பெயரான சார்கோ அப்படின்றது ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அந்த இடத்துல பனி அதிகமா போட்டிட்டு இருக்கு இப்போ ஒரு பார்ல செரி அப்படின்றவரு உள்ள போறாரு அவரோட முகத்துல கொஞ்சம் படப்படப்பு இருக்கு அவர் அந்த பார்ல போகும்போது போது அவருக்கு முன்னாடி ரெண்டு ஆட்கள் இருக்காங்க அவங்க பார்த்த உடனே செரியும் என் ஃப்ரெண்ட் என்ன அனுப்பினா உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன் நம்ம பேசின டீல் பத்தி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லவும் ஓ மீதானா பாவன் சரி சரி உக்காரு ஆமா எங்களை ஏழரைக்கு வர சொல்லிட்டு நீ அப்ப எட்டரைக்கு வர அப்படின்னு சொல்ல செரிக்கு பாத்துட்டோம் வந்தது இல்ல இல்ல என் ஃப்ரெண்ட் எட்டரைக்கு தானே வர சொன்னானும் போது ஆனா என்கிட்ட ஏழ்ரைக்கே வர சொல்லிட்டானே உங்ககிட்ட பஞ்சுவார்த்தியே சரியில்லை சரி நாங்க சொன்னதை எடுத்துட்டு வந்துட்டேன்னு கேக்கும் போது புது கார் உங்களுக்காக அது மட்டும் இல்லாம இப்ப என்னால உங்களுக்கு நாற்பது தான் பே பண்ண முடியும் பேன்ஸ நான் சொன்ன மாதிரி நீங்க முடிச்சுட்டீங்கனா நான் தர அப்படின்னு சொல்லவும் என்னடா இந்த ஆகாது டீல் வேலையை நாங்க தொடுவோம் ஏன்னா இதுல பிரச்சனை கண்டிப்பா வரும் எனக்கு என்னவோ நாங்க சொல்ற நீ ஒத்துக்க மாட்டேன்னு தோணுது நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லுவோம் செடிக்குள்ள பதட்டம் வருது இல்ல இல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு உனக்கு தெரியும்ல நீ என்ன டீல் போட்டேன்னு உன் பொண்டாட்டிய கடத்தணும்னு நீ சொல்லிருக்க அது ஒண்ணு சுலபமான விஷயம் கிடையாது அதுல பல பிரச்சனைகள் வரும் அதனால நாங்க கேக்குற பணத்தை கூடு அதுக்கடுத்து நாங்க இங்க வேலையை ஆரம்பிக்கிறோம்னு சொல்ல இங்க பாருங்க பணம் ஒரு பிரச்சனையே இல்லை என் மாமனாரு பெரிய பணக்கார அவன் பொண்ணு நீங்க தூக்குனீங்கன்னா அதுக்கு பயந்துட்டு பணத்தை கொடுப்பான் எனக்கு ஒரு பணம் தேவை இருக்கு நான் கேட்டா அவன் தர என்னோட மனைவியை நான் கடத்த சொல்ற ஆனா நீங்க தொகையனால டக்குன்னு முடியாது கொஞ்சம் பொறுமையா பொறுத்துக்கோங்க அதுக்கு அடுத்த நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லா நீ தான் சொல்ற மாமனார் பணக்காரனு அவர் பொண்ணு உயிருக்கு பயந்துட்டா அவர் பணத்தை கொடுக்க மாட்டாரா நீ சொல்லதான் நம்புற மாதிரி இல்ல நம்போது புரிஞ்சுக்கோங்க நான் சொன்னாந்தால் ஒண்ணுமே மதிக்க மாட்டாரு நீங்க முதல்ல நான் சொல்ற வேலையை ஆரம்பிங்க நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன் நம்போது சரி ஏன்னா உன்ன பாக்க பாமா இருக்கு ஒத்துக்கிறோம் கார் கார்கி கூட கார் தானே நாங்க செக் பண்றோம் இப்ப சரியும் அவரோட வீட்டுக்கு போறாரு அவங்க மனைவி சமைச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க மனைவியும் அப்பா வந்திருக்காரு போய் பேசுங்க அப்படின்னு சொல்லவும் சரி போறாரு அவங்க மாமனார் கிட்டே பேச போறாரு ஆனா அவர் அவங்க நடக்கிற மேட்ச் எல்லாம் ரொம்ப ஹைப்பா பார்த்துட்டே இருப்பாரு இப்ப டின்னருக்காக எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஜெரிக்கு ஒரே ஒரு பையன் இருக்காங்க அவனோ அம்மா நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி போகவும் தாத்தாக்கு ஹோ வந்தது என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க ஒழுங்கா சாப்பிட மாட்டேன்டா ஊர் சுத்த வெளிய போறான் அப்படின்னு சொல்ல இப்ப சரியும் மாமா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னும் போது என்னது ஒரு டீலுக்காக உங்ககிட்ட கொஞ்சம் பணத்தை கேட்டேன் அந்த பணம் விஷயம் என்ன மாமா அப்படின்னும் போது நீ கேட்டது சின்ன அமௌண்ட் இல்ல ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பணம் தரணும்னா கொஞ்சம் யோசிக்கணும் இல்ல ஏன்னா அந்த பணத்தெல்லாம் நீ தொலைச்சிட்டேன்னா வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு சொல்ல மாமா அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா நல்லா பணம் கிடைக்கும் மாமா தான் உங்ககிட்ட கேக்குறேன் நீங்க கவலையப்படாதீங்க கண்டிப்பா இல்ல நான் ப்ராஃபிட் எடுத்து குடுக்கறேன் அப்படின்னு சொல்ல அப்படின்றியா எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும் அவ்வளவு பெரிய அமௌண்ட் உங்ககிட்ட குடுக்கலாமா வேணாமா நான் யோசிச்சுட்டேன் நான் பதில் சொல்றேன் அப்படின்றத அவர் சொல்றாரு இப்ப அடுத்த நாள் காலையில சரி பார்த்தா அந்த ரெண்டு கிட்னாப்பர்ஸும் இவங்க இருக்கிற அந்த சேத்திக்கு வராங்க கடத்ததுக்காக அதே நேரத்துல எங்க செடிய காமிக்கிறாங்க சரி கார் சேல்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனியில மேனேஜரா இருப்பாரு அது அவங்க மாமனாரோட கம்பெனி தான் சரிக்கு இந்த கம்பெனிய பிடிக்காது கஸ்டமர் வந்து இதுல ப்ராப்பரா இன்சூரன்ஸ் கிடையாது என்னதான் நீங்க பணத்தை மட்டும் வாங்கிறீங்க ஒரு வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லி கழிவு கழிவு ஊத்தவும் சிரிச்சுக்கிட்டே இந்த கிட்ட வாங்கிட்டு அவங்க அவங்க சீனியர் கிட்ட போறாரு கஸ்டமர் புடிச்சு கத்துறாங்க சார் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்க அவரும் நல்லா டிவி பார்த்து சாப்பிட்டு இருப்பாரு இந்த ஆள் கிட்ட கேட்டாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டான் நம்மளே மேனேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருங்க எங்களால உங்களுக்கு அதிகம் ஆஃபர்ஸ் தர முடியாதுன்னு சொல்லவும் அவங்க திட்டிகிட்டே அங்க வந்து போயிடுறாங்க இப்ப அடுத்த நாள் காலையில சிறியோட மனைவியும் அவங்க பையன் கேட்டா வர வர ஒழுங்கா படிக்க மாட்டேன் அப்படியே பண்ணா உங்க இஷ்டத்துக்கு நான் அவங்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல அம்மா ஏமா அப்படி கண்டிப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டே இருக்கும் போது இப்ப அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வரும் உடனே செரிய கிட்ட பேசணும்னு சொல்ல 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 அதை அந்த அந்த அட்டன் அதுல நீ கேட்ட மாதிரியே எனக்கு பணத்தை கொடுக்க ஒத்துக்கிறேன் ப்ராஃபிட்ட அப்படின்னு சரி ரொம்ப போனா சரி அவங்க மனைவியை மனைவியை கடத்தணும்னு சொன்னதே என்னன்னா அந்த இடத்துல இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் அவங்க அவங்க மாமனார் கொடுத்துருக்க மாட்டாரு கடத்தி அதுல வர பணத்தை பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு ஆனா இப்போ மாமனாரே ஒத்துக்கிட்டனால இப்ப வேகமா ஆஃபீஸ்க்கு போறாரு அந்த ரெண்டு கிட்நாப்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு ஃப்ரெண்டு கிட்டே போய் எனக்கு வரக்கூடிய பிரச்சனை சரியாயிடுச்சு கிட்னாப் பண்ணலாம் தேவை இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு அதெல்லாம் பண்ண வேணும்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க அனுந்து போயிடுறாரு ஆனா இந்த விஷயத்த அவங்க ஃப்ரெண்டு சொல்ல லேட் ஆனதுனால அந்த ரெண்டு கிட்னாப்பர்ஸும் செடியோட வீட்டுக்கு போறாங்க அவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் எப்படி இருக்கும்னா ஒருத்த மொரட்டு பீஸ் இன்னொருத்தவன் முட்டா பீஸ் அதுல அந்த மொரட்டு பீசா இருக்கிறவனுக்கு பசி வந்துட்டா அவன் அவனாவே இருக்க மாட்டான் இப்ப அவன் ட்ரை பண்ணிட்டு கிட்னாப் பண்ணதான் போவாங்க ஆனா இந்த தம்மி பீசு கிட்ட டே எனக்கு பசி இது சாப்லன்னா எனக்கு மூளையே வேலை செய்யாதுன்னு சொல்ல டேய் ஒரு வேலையாவது முதல்ல முடிக்கலான்டா அதுக்கு நான் அவனுக்கு எவ்வளவு வேணா வாங்கி தரேன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது ஃபர்ஸ்ட் நான் என் வயிற்ற ஊப்பிட்டு தான் எந்த விஷயமா இருந்தாலும் செய்வேன்னு சொல்ல சரி சரி உசரா வாங்காதவா அவனுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கிட்னாப் பண்ண போறானுங்க

என்ன பண்றது என்ன பண்றது ஜன்னல் வழியா குதிச்சான்னு சொல்லிட்டு கதை ஓபன் பண்ணிட்டு போறாங்க அதே பேரும் கதை ஒடிச்சுட்டு உள்ள வராங்க அந்த லேடி கீழே குதிச்சுட்டா போய் புரியலான்னு சொல்லிட்டு காமெடி பீஸ் கீழே ஏறாங்க அந்த மொரட்டு பேசும் அந்த லேடி கடிச்சனால கிரீம் ஏதாவது இருக்கான்னு தேடுவான் அப்படி தேடிட்டே இருக்க திரும்பி பார்த்தா அந்த லேடி அங்க இருக்கிற பாத் தான் இருப்பாங்க இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க அவங்களே ஓடி போய் வாண்டடா இவங்க கிட்டயே மாத்திப்பாங்க இப்ப செடியே காமிக்கிறாங்க அவங்க மாமனார் அவரோட ஃப்ரெண்டோட ஃபண்ட் மூலியமா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க செடியோட காருக்கு இதை பார்த்த செடி ரொம்ப சந்தோஷப்படுவாரு இப்போ அதெல்லாம் நந்தி சொல்றதுக்காக அவங்க மாமனார பார்க்க போவாரு அந்த இடத்துல அவங்க மாமனாரோட ஃப்ரெண்டோ இருக்காங்க பா இவ்வளவு பணம் உனக்கு இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் எனக்கு கொள்ள லாபம் நீ வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லவும் இப்பதானா கொடுத்தீங்க அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும் இன்ட்ரெஸ்டா என்ன பண்ணி இப்படி சிம்பிளா சொல்ற எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்ல செக்யூரிட்டியும் மற்ற எல்லா பெனிஃபிட்டும் எனக்கு அதுல கிடைக்கணும்னு நம்ம போது சரியும் இல்ல சார் அவ்வளவு அட்வான்ஸ்டா என்னால உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாம இப்பதானே ஆரம்பிச்சிருக்கும் அதுக்குள்ளே இவ்வளவு எக்ஸ்போர்டேஷன் எல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு கேக்க ஏன்னாப்பா உன் மருமக எப்படி சொல்றான் நான் எதுக்கு இவ்ளோ பணத்தை தூக்கி இதுல போட்டேன் உன் மருமனை நம்பியா போட்ட எனக்கு பணம் முக்கியம்

பண்ணிட்டு இப்ப உமாம் கால் பண்ணி சொல்றாரு அது நேரத்துல இங்க அந்த முட்டா பயணம் முரட்டு பீசும் செடியோட மனைவிய கிட்னாப் பண்ணிட்டு கார் டிரைவ் பண்ணிட்டு போறாங்க பனி கொட்டிக்கிட்டே இருக்கு அந்த இருட்டான இடத்துல சாயில அவங்க டிரைவ் பண்ணி போகும் போது இப்போ அவங்களுக்கு பின்னாடி ஒரு போலீஸ்காரம் வருது அட கடவுளே இது இதுக்கு புது கார் இல்ல நான் நம்பரே வைக்கல அதனால சாரி நம்மள ஃபாலோ பண்ணி வரான் போல வசமா மாவட்ட போறோம் அப்படின்னும் போது இதுவா இருந்தாலும் நான் பேசிக்கிறேன்டா முரட்டு பேச நீ டிரைவர் செஞ்சு ஏதாவது பண்ணி தொலையாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட வாய தொடர்ந்த வாயை நான் ஷூட் பண்ணுவேன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க இப்ப அந்த ஆபீசர் வராங்க நீங்க ரெண்டு பேர் தான் அந்த கார்ல இருக்கீங்களா சரி இது உங்க கார்டானா உங்களோட ஐடியும் உங்களோட ரெஜிஸ்டர் ப்ரூஃபும் காமிங்க அப்படின்னு சொல்லவும் அந்த காமெடி பேச எல்லாம் எடுத்து கொடுக்குறான் அதை பார்த்த உடனே நம்பர் பிளேட் இல்ல உங்க ரெண்டு பேரும் பார்க்க சந்தேகமா இருக்கு காரை விட்டு இறங்குங்க அப்படின்னு சொல்லவும் முரட்டு பேசு கோமந்துடும் கொஞ்சம் கூட யோசிக்காம போலீஸ குணிய வச்சு தலையிலே ஷூட் பண்ணிடுவான் டேய் பேச விடண்டா ஏண்டா அப்படின்னு கேட்க நல்லா செஞ்சதுதான் பேசுனேன் சரி போட்டு தள்ளியாச்சு இந்த பாடியை நம்ம கிளியர் பண்ணனும் போ இறங்கி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்ல

அங்க வேற ஒரு ஆபீசரும் இருப்பாரு ஆனா அவங்களை விடவும் தான் சீனியர் பர்சன் அவங்க பிரெக்னெண்டாகனால அவங்க எல்லாருமே பார்த்து பார்த்து அதை கவனிப்பாங்க குளிரா இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு காஃபி வாங்கி கொடுத்துட்டு இந்த நடந்த லட்சத்தையும் சொல்லுவாங்க அவங்களும் கவர்ந்த காருக்குள்ள இருக்கிற லேடியும் அங்க இருக்கிற தடையத்தையும் பாப்பாங்க கண்டிப்பா வந்தவன் ஒரு ஜெய் சாண்டியான ஆள் அவனோட ஃபுட் பிரிண்டே கொஞ்சம் பெருசா இருக்கு அதுவும் ஷூட் பண்ணதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் டயரான ஆளா தான் இருப்பான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஜட்ஜ் பண்ண இப்போ முதல்ல ஷூட் பண்ண அந்த ஆபிசரோட உடம்ப பார்ப்பாங்க அந்த இடத்துல வேற ஒரு கால் தடம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்தவங்க ரெண்டு பேரா இருப்பாங்க அவனோட பட்டி தான் இவனா இருப்பான் ரெண்டு பேர் தான் சேர்ந்து இதை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நைட்

சரி உன் பையனோட மைண்ட் செட் இப்ப எப்படி இருக்கா ஓகேவானும் போது அவருக்கு ஞாபகமே வரும் அவங்க பையனை ரொம்ப பயப்படுறான் அம்மாக்கு எதாவது ஆயிரும்மா இவங்களும் கவலைப்படாதுப்பா அம்மா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்றத சொல்றாங்க ஆனா இங்க அந்த கிட்னா பசம் செரியோட மனைவிய காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க அவங்களோட கையையும் முகத்தையும் கவர் பண்ணிருப்பாங்க அவங்க விட்ட உடனே ஓடணும் நினைச்சு முயற்சி பண்ணுவாங்க ஆனா அவங்களால ஓட முடியாது அவங்க தப்பிக்க முயற்சி பண்ணி அதனால நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க எங்க ஹீரோயினும் அந்த ரெண்டு கிட்நாப்பர்ஸும் எந்த ஹோட்டல தங்கனாங்கன்ற அளவுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அங்க இருந்த ரெண்டு ப்ராசியூட் பண்ணக்கூடிய பெண்களை கூப்பிட்டு அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்கவும் ஆரம்பத்தில் அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க கேட்ட எப்படி பதில வாங்கணும்னு ஹீரோயின் போட்டு வாங்குவாங்க அதே மாதிரி அந்த பெண்களும் அவங்க உருவம் எப்படி இருக்குன்றதை ஓரளவு சொல்லிடுவாங்க இப்ப ஹீரோயினை தூங்கிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு கால் வரும் அவங்களோட ஹைஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணுவாரு இது மாதிரி கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க நான் டிவில பாத்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன் நம்பர் கிடைச்சதும் நான் உங்ககிட்ட பேசுறேன் எனக்காக டைம் இருந்தவா நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லவும் ஹீரோயினும் பழைய ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எங்க செடிக்கு அந்த ரெண்டு கிட்னாப்பர்ஸ் ஒருத்தன் கால் பண்ணுவான் இங்க பாரு பிளான் பண்ணது போக போக ரொம்ப மோசம் ஆயிட்டே இருக்கு நாங்க உன் மனைவி கிட்னாப் பண்ணிட்டு வரும்போது மூணு பேரை கொலை பண்ணிட்டோம் அதனால இந்த இடத்துல எங்களால தனியா இருக்க முடியாது எப்பானா போலீஸ் எங்களை பிடிக்கலாம் அதனால நான் கேட்டதை விட நீ டபுள் அமௌண்ட் தரணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சரி சாமியா கோப்பாறான் என்ன அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது நான் கேக்குற பணத்தை கொடுக்கணும் அதை விட்டு வேற ஏதாவது நீ பண்ணணும்னு நினைச்சனா உன் மனைவி என்கிட்ட தான் இருக்கா போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் சரி ரொம்ப பயந்துடுறாரு எங்க ஹீரோயினும் அவங்க கணவரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது ஈரோயினோட ஆபீசர் ஒருத்தர் வருவாரு அந்த ரெண்டு கிட்னாப்பர்ஸும் தங்கிட்டு இருந்த அந்த ஹோட்டல்ல அவங்க யாரு கால் பண்ணாங்கன்னு சொல்லி ஹிஸ்டரி கேட்கும்போது போது அதுல முக்கியமா செறிக்கிட்டையும் செரியோட ஃப்ரண்டுகிட்ட இவங்க பேசின நம்ம கிடைச்சிருக்கோம் இவங்க யாரு இவங்க எங்க இருக்காங்கன்ற தகவலை ஈரவனி கண்டுபிடிச்சிருவாங்க அந்த சிட்டிக்கு நான் போயிட்டு வரேன்றதையும் சொல்லுவாங்க ஏன்னா எவ்வளவுதான் வேலையில பரபரப்பா இருந்தாலும் அவங்க கணவர் கூட அவங்க நேரத்தை ஒதுக்குவாங்க அவரும் அவங்கள ரொம்ப பத்திரமா பாத்துப்பாரு நைட்டு செரியும் உங்க மாமனார் கிட்ட கிட்னாப்பர்ஸ் கால் பண்ணாங்க நிறைய பணத்தை கேக்குறாங்க அது கொடுத்தாதான் என்னோட மனைவியை விடுவாங்கன்னு சொல்றாங்கன்னு போது அவருக்கு கடுப்பாயிடுறாரு ஆல்ரெடி கொஞ்சம் பணத்தை கொடுத்த அவங்க விடுற மாதிரி தெரியல எனக்கு என்ன போவது ஒண்ணு முட்டாவது ஆகிட்டு இருக்கானுங்க அவனுங்க அந்த பணத்தை வாங்கிட்டே தான் இருப்பாங்க என் பொண்ணை விட மாட்டாங்க இந்த வாட்டி நீ போகாத அவங்க கிட்ட நான் டீ பண்ணிக்கிறேன் என் பொண்ணை நான் கூட்டிட்டு வரேன் சொல்லவும் சரியோ இல்ல நீங்க போனீங்கன்னா ஆபத் அவங்க என்ன ஆனா பண்ணுவாங்கன்னு சொல்லவும் முடியாது இந்த வாட்டி நான் போறேன் என் பொண்ணை கூட்டிட்டு வரேன் அப்படின்றத அவர் சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு அடுத்த நாள் காலையில அந்த கிட்னாப்பர்ல முட்டா பேசு அங்க இருக்கிற ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்காக வருவான் அப்படி வரும்போது இந்த வாட்டி கால நம்பர் பிளேட் இல்லைன்னா மாட்டிப்போம்னு சொல்லிட்டு வேற ஒரு காரோட நம்பர் பிளேட்டை எடுத்து ஆட்டைய போட்டுருவான் அதே இடத்துல இங்க காலையில செரியும் அவரோட ஃப்ரெண்டும் வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க அவங்க முதல்ல செரியோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க லாஸ்ட் தான் கால் பண்ணியிருக்காங்க அவளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்னு கேட்க அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு சரி மேபி அவங்க ராங் கால கூட பண்ணியிருக்கலாம் ஆனா அவங்க கிட்ட ஏதாவது தகவல் சொன்னாங்களா இல்ல இந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு திரும்ப ஏதாவது கால் வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க அவங்கள பார்த்த பிறகு செரிக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிரும் அடுத்தது இப்ப அவங்க செரிய தான் பாக்க வராங்க செரி கிட்ட சார் இந்த கம்பெனில நீங்க என்ன போஸ்டிங்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்கவோ நான் மேனேஜரா இருக்கேன் இந்த கம்பெனியா என்னோட மாமனா ஆடுறதா ஓ அப்படியா சரி உங்களோட கம்பெனியில ஏதாவது கார் திருடு போச்சா புது கார் புது மாடல் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ யோசிக்கிறாரு ஏன்னா ஆல்ரெடி அந்த ரெண்டு திருடர்களுக்கும் இவரோட காரை தான் ஒண்ணு கொடுத்துருப்பாரு புது ஏதோ சொல்லி இல்லையே எதுவுமே திருட்டு போலியே அப்படின்றத சொல்ல சரி சார் காணாம போச்சுன்னா சொல்லுங்க கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க இப்ப நைட் அவக்க அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட பாக்க போறாங்க அவருக்கு ஆல்ரெடி ஹீரோயின் மேலே கொஞ்சம் க்ரஷ் இருக்கும் ஆனா ஹீரோனே வேற ஒருத்தவங்க திருமணம் பண்ணிருப்பாங்க இப்ப ஹீரோனி பார்த்தா அவரும் நீ வேற லெவல் போயிட்டே நீ எல்லாம் எங்கேயோ இருக்க ஆனா என் வாழ்க்கைய பசமா இருக்கணும் போது என்ன ஆச்சுடா நீ நல்லா தானே இருக்க நீ ஒரு இன்ஜினியர் நல்லா சம்பாதிப்பே என்னும் போது அதுதான் இல்ல என் வாழ்க்கை மோசமாயிட்டே இருக்கு உனக்கு வேற திருமணம் ஆயிடுச்சு உன் குழந்தை வேற புறக்க போதில் ஆமா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லவும் ஆனா என் வாழ்க்கை அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவருத்தோகமா பேச ஆரம்பிச்சுட்டு என்னாச்சு உனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு எல்லாம் போது எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஆனா என் ஒய்ஃபுக்கு ஒரு உடல் நலமா சரி இல்லாம அவங்க கொஞ்ச நாளம் இறந்து போயிட்டாங்க என் வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பத்தில ஹீரோனி கிட்ட வருவாரு ஆனா ஹீரோயின் உஷாராயிட்டு நீ கொஞ்சம் விலையே என்ன பேச அப்படின்னு சொல்ல அவர் அழுதுட்டே இருப்பாரு சரி நீ கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லி ஹீரோனி அங்க வந்து போயிடுறாங்க இங்க அந்த கிட்னாப்பர்ஸ்ல அந்த முட்டா பையன் ஹோட்டல் தங்கும் போது இப்போ செரியோட சென்னு வந்து அவனை போட்டு செம்ம அடி அதே அடிச்சு விழுத்து வாங்கிட்டா அந்த இடத்த விட்டு போறாரு இதனால அவனுக்கு செம்ம ஒரு செரிய கால் பண்றான் கேட்ட பணத்தை நீ உடனே குடுக்கலான்னா உன் ஒய்ஃப நான் கொலை பண்றேன் சொல்லவும் இதை கேட்ட அவங்க மாமனார் நான் உடனே போய் பணத்தை கொடுத்து என் பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு போறாரு ஆனா அவர் கையில ஒரு கண்ணோட போறாரு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட செரியும் காரை எடுத்துட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க இப்ப அந்த முட்டா பையன் நிக்கும் போது செடியோட மாமனார் போறாரு யோ கிழவா நீங்க என்ன பண்றேன் என்னம்பது இங்க பாரு பணம் உனக்கு கொடுக்குறேன் என் பொண்ணை விட்டுறும் போது பணத்தை குடுக்க முன்னேற வர சொன்னா மரபாங்க எங்க அப்படின்னும் போது இந்த பணம் ஆனா இந்த பணத்தை உன்கிட்ட குடுக்க முன்னாடியே என் நான் நம்ம போது உன் பொண்ணெல்லாம் நான் கூட்டிட்டு வரல பணத்தை கொண்டு அப்புறமேட்டு பொண்ணை காமிக்கிறான் போது ஒரு கோவம் வந்துடும் டேய் எங்கிட்ட கண்ணு இருக்கு போது தீபாவளி கண்ணா என்கிட்ட ஒரு நிலையம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வயசான வேற அவனு ஷூட் பண்ணிடுறான் அவரும் கையில இந்த கண்ணை வச்சு அவன் அவனை ஷூட் பண்ணும் போது அவனோட முகத்தோட சதையில கிழிச்சிட்டு அது போயிடுது யோ கிழவா கொஞ்சம் விட்டா ஓரவா பண்ணு சொல்லிட்டு அவரை போட்டு தள்ளிட்டு பணத்தை எடுத்துட்டு அந்த அவன் போயிடா போன கொஞ்ச நாள் இறந்துடுச்சு செரி வராரு அவங்க மாமனார் இறந்துருக்கிறத பார்த்த உடனே யாருக்கும் தெரியாம அவரை காரோட டிக்கில வச்சு அங்க இருந்து வேகமா போறாரு இங்க அந்த பணத்தை எடுத்துட்டு போன அந்த முட்டா பயணம் வேகமா போய் பணியிருக்கிற ஒரு இடத்துல ரகசியமா பணத்தை ஒளிச்சு வச்சுட்டு பாதி பணத்தை மட்டும் எடுத்துட்டு அவன் ஃப்ரெண்ட பாக்க வரான் அந்த இடத்துல செடியோட மனைவி மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க டே என்னடா அவளை பண்ண போது ரொம்ப கத்துனா அதான் வாய்னாலே உன வச்சான் அப்படின்னு சொல்லிட்டேயும் பாத்துட்டே இருக்கும் போது இங்க பாரு இவளோட அப்பா என்ன ஷூட் பண்ணிட்டான் இருந்து ரத்தம் ஊத்திட்டே இருக்கு அவன் கொடுத்த பணத்துல இருந்தா உனக்கும் எனக்கும் பாதி பாதி நான் போய் டாக்டரை பாக்க போனும் அப்படின்னு இரு இரு ஏறு நேரம் நீ வெளியே போனால நீ இவ்ள பாத்துக்கோ நான் வெளியே போறேன் போது முட்டாள ராணி ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்க தெரியுது அவன் கண்ணுக்கு நான் டாக்டர் பாக்க போறேன் பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது அவரோட ஃப்ரெண்டு அவரை போட்டு அடிச்சிடுறாரு அடையாட்டுல இங்க ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு நம்மளோட ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டு கிட்ட பேசினப்பா பாவம் அவனோட மனைவி இறந்து போயிடுச்சு அதை நினைக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்ல யார் அது பேரை சொல்லணும் போது பேரை சொல்லுவாங்க ஏ அவனுக்கு கல்யாணமே ஆகல அவனுக்கு எப்படி மனைவி அந்த மனைவி வேற இறந்துட்டான் நீ சொல்ற அவளோட மனைவி பேர் சொன்னாங்க போது அந்த பேரை சொல்லும் போது ஹே அப்படின்னு உயிரோட தான்ட்டு இருக்கான் அவன் உன்னை ஏன் இருக்கான் அப்படின்னு சொல்ல இப்படி கூட பேசுவாங்க ஒரு நிமிஷத்துல நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா சொல்லிட்டு கிழநி லைட் அப்செட் ஆயிடுறாங்க இப்போ திரும்ப இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு செடியோட ஆபீஸ்க்கு வராங்க அங்க செரி கிட்டயும் என்ன சார் நீங்க கண்டுபிடிச்சிங்களா உங்க ஆபீஸ் ஏதாவது கார் காணாம போச்சான்னு கேக்கும் போது செடிக்கு சாம்க்கும் வந்துடும் மேம் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சும்மா வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை மேலே நானா வெட்டியா இருக்கேன்னு சொல்லும் போது

பத்தின இன்ஃபர்மேஷனா கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது செரியோட மனைவி கொஞ்ச நாள் முன்னாடி காணாம போயிட்டாங்க அந்த விஷயத்த அவர் போலீஸ்க்கு இன்னுமே ரெக்கார்ட் பண்ணல அவரோட மாமனாரும் கொஞ்ச நாள் முன்னாடி காணாம போயிட்டாரு அவருக்கு என்ன ஆச்சுன்றது தெரியல இவர் நிறைய விஷயத்தான் மறைச்சிருக்காருன்னு போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனை ரொம்ப பிடிச்சி மற்ற விஷயத்த கேட்கலாம் கண்டிப்பா இந்த கேஸுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு டீல் இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு ரொம்ப தூரம் போகும்போது இப்போ அவங்க ஒரு காத்து பகுதியில இருக்கக்கூடிய வீட்டை கண்டுபிடிச்சிருவாங்க இந்த வீட்டுலதான் அந்த மொரத்து பீஸு இருக்கான் அந்த இடத்துக்கு கண் எடுத்துட்டு போய் நான் அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் கண்டிப்பா கிட்ட மாட்டுவான்னு சொல்லிட்டு சோளவா அந்த இடத்துக்கு போறாங்க போய் பார்த்தா அந்த மொரத்து பீஸு அவனோட ஃப்ரெண்டையே கொலை பண்ணி அவனை மாம் மிஷின்ல போட்டு அரைச்சு இருப்பான் இதை பார்த்து ஈரோனி செம்ம கடுப்பாயிடிறாங்க கன் வச்சு அவனோட காலையை ஷூட் பண்றாங்க ஆனா தப்பிக்க முயற்சி பண்றான் ஆனா இப்படியோ அவனை பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு கார்ல அவன் உக்கார வச்சுட்டு கூட்டிட்டு போறாங்க அப்படி போகும்போது ஹீரோயினும் கீழே விழுந்து கிடந்தது

அவங்க வீட்டுக்கு போறாங்க அவங்க கணவர் கூட பேசுறாங்க அவங்க கணவர் வந்து ஒரு பெயிண்டர் அவர் ரீசெண்டா ஸ்டாம்ப்ல இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் வரைவாரு ஆனா இவர் பண்ணக்கூடிய ஓவியத்தோட விலை ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு சார் நான் அவளை ஒண்ணு யூஸ்ஃபுல் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லவா உங்க மனைவி அப்படியெல்லாம் இல்ல அந்த ஸ்டாம்ப் எவ்வளவு விலைக்கு போகும்னு சொன்னாங்க நான் இருபத்தி ஒன்பது ரூபா கேட்டேன் ஆனா அவங்க மூணு ரூபாய் தான் சொல்லியிருக்காங்கன்னு போது மூணு ரூபாய் சொல்லியிருக்காங்களே ஃபியூச்சர்ல போக போகிறதோட வேலை அதிகமாகுமே நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீங்க ஒரு டேலண்டான பர்சன் கண்டிப்பா நீங்க உங்க லைஃப்ல அச்சீவ்